வணக்கம், வாழ்க வளமுடன். மிதுன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கான திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய தோஷங்களும் பரிகாரங்களும் பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். மிதுன லக்னம். லக்னத்தில் ராகு, கலத்தர ஸ்தானத்தில் கேது பகவான், குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான், அஷ்டம ஸ்தானத்தில் கேது பகவான். லக்னத்தில் கேது பகவான், கலத்தரஸ்தானத்தில் ராகு பகவான், குடும்பஸ்தானத்தில் கேது பகவான், அஷ்டம ஸ்தானத்தில் ராகு பகவான். இது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் ராகு கேதுக்கள் மாறி மாறி இருந்தாலும், அதாவது ராகு லக்னத்தில் கலத்தரஸ்தானத்தில் கேது பகவான், அல்லது லக்னத்தில் கேது ஏழாம் இடத்தில் ராகு, இரண்டாம் இடத்தில் ராகு, எட்டாம் இடத்தில் கேது, இரண்டாம் இடத்தில் கேது, எட்டாம் இடத்தில் ராகு, இது மாதிரி எப்படி கிரக நிலைகள் இருந்தாலும் இந்த ஜாதகம் ராகு கேதுக்கள் தோஷ உடைய ஜாதகம். இது மாதிரி தோஷம் உடையவர்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்படும். அதற்குரிய பரிகாரங்களை செய்து கொண்டால் அந்த திருமண வயதில் அவர்களுக்கு திருமண அமைப்பு ஏற்படும். ஐந்தாம் இடத்தில் ராகு அல்லது கேது பகவான், ஐந்தாம் இடத்து அதிபதியான சுக்கிர பகவான் ராகுவினுடைய நட்சத்திரத்திலும் அல்லது கேதுவினுடைய நட்சத்திரத்திலும் இருந்தால் புத்திர தோஷம், பூர்வீக தோஷம், முன்னோர்கள் சாபம், இது மாதிரி கிரக அமைப்புகள் இருந்தாலும் திருமணம் தாமதம் ஏற்படும். அதற்கான பரிகாரங்களை செய்து கொண்டால் திருமணம் இளமையில் ஏற்படும். பாக்கிய ஸ்தானத்தில் ராகு கேது. இந்த பாக்கியஸ்தானத்தில் ராகு கேதுக்கள் இருந்தாலும் பித்திருதோஷம் அல்லது ஒன்பதாம் இடத்து அதிபதியான சனி பகவான் ராகு கேது நட்சத்திரத்திலும், சூரியன் சந்திரன் ராகு கேதுக்கள் நட்சத்திரத்திலும் இருந்தாலும் பித்திருதோஷம், இது மாதிரியான தோஷங்கள் உடையவர்களுக்கும் திருமணம் தாமதம் ஏற்படும். அதற்கான பரிகாரங்களை செய்து கொண்டால் இளமையில் திருமண அமைப்பு ஏற்படும். கடகத்தில் செவ்வாய், கன்னியில் செவ்வாய், தனுசு ராசியில் செவ்வாய், மகர ராசியில் செவ்வாய், ரிஷப ராசியில் செவ்வாய், இது மாதிரி உங்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் இருந்தால் திருமணம் தாமதம் ஏற்படும். கடகம், தனுசு, மகரம் இந்த இடங்களில் செவ்வாய் இருந்தால் இது பரிகார செவ்வாய், பெரிதாக பாதிப்பு ஏற்படாது. இருந்தாலும் மாங்கலிய ஸ்தானமான எட்டாம் இடத்தில் செவ்வாய் இருப்பது, கலத்தர ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது, குடும்பஸ்தானத்தில் நீச்சம் பெற்ற செவ்வாய் இருப்பது, இது மாதிரி செவ்வாய் தோஷம் உடையவர்களுக்கு சற்று திருமணம் தாமதம் ஏற்படும். அதற்கான பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லது. ஏழாம் இடத்த அதிபதியான குரு பகவான் சிம்மம், விருச்சகம், மகரம், ரிஷபம் இந்த இடங்களில் இருந்தாலும் கலத்தர தோஷம், இந்த தோஷம் உடையவர்களுக்கும் திருமணம் தாமதம் ஏற்படும். கலத்தர ஸ்தானத்தில் கலத்தர ஸ்தானாதிபதியும் லாபஸ்தானாதிபதியுமான செவ்வாய் பகவான் இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்திருந்தால் இந்த மாதிரி அமைப்புடைய ஜாதகங்கள் தார தோஷம், இது மாதிரி கிரகங்கள் சேர்ந்திருந்தவர்களுக்கும் திருமணம் தாமதம் ஏற்படும். அதே போல் லாபஸ்தானத்தில் செவ்வாய் குரு பகவான் இருந்தாலும் இதுவும் தார தோஷம், இது மாதிரி தோஷங்கள் உடையவர்களுக்கு திருமணம் தாமதம் ஏற்படும். அதற்குண்டான பரிகாரங்களை செய்து கொண்டால்
அவர்களுக்கு இளமையில் திருமண அமைப்பு ஏற்படும். நன்றி. வாழ்க வளமுடன்.